அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெளியூர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல மொத்தம் 16,540 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய வகையிலே தமிழக அரசு சார்பில் போதுமான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் பயன்பெறுவதற்காக அவர்கள் சென்று வருவதற்காக 16,546 சிறப்பு பேருந்துகளும் அந்த சொந்த ஊர்களிலிருந்து திரும்பி வருவதற்காக 17,719 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் பொதுமக்கள் எந்த விதமான சிரமமும் இன்றி சொந்த ஊர்களுக்கு சென்று இனிமையாக அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி விட்டு வரலாம், அதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கின்றார். 5 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படக்கூடிய இடங்கள் 5 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதவரம் புதிய பேருந்து நிலையம், கே நகர், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி பேருந்து நிலையம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கோயம்பேடு உள்ளிட்ட 5 இடங்களிலிருந்து அந்தந்த வழித்தடங்களிலே செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திண்டிவனம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி வழியா, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த நபர்களை பொறுத்த அந்த ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்லக்கூடிய வகையிலே தாம்பரத்திலிருந்து செயல்படும் என்றும் வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர் உள்ளிட்ட வழித்தடங்களுக்கு பூந்தமல்லியிலிருந்தும், அதே போல செங்குன்றம் வழியாக பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை செல்லக்கூடிய இடங்கள் மாதவரத்திலிருந்தும், கே நகரிலிருந்து ECR, புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், இப்படி தென் மாவட்டங்கள் அதே போல வட மாவட்டங்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு மாவட்ட மக்களும் சிரமமின்றி பயணிக்கக்கூடிய வகையிலே 5 இடங்களிலிருந்து தேவையான பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே மக்கள் முன்பதிவு செய்தும் அன்றைய தினம் சென்று பயணிப்பதற்கும் தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நிம்மதியாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெளியூர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல மொத்தம் 16,540 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.